வெல்கம் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நீங்கள் வீடியோ பார்ப்போம். நேற்று நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நான் அந்த 40 சிபிஆர்எஃப் வீரர்கள் வந்து இதாகிருந்தாங்க, பாம் பிளாஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவில் நான் பண்ண சின்ன சின்ன தவறுகள் இருக்குது, அதை நான் இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த தவறுகளை திருத்திக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த இறந்து போன வீரர்களோட குடும்பத்தினர்கள் அவங்க கொடுத்த மனதை உருக்கக்கூடியமான பதிவுகள், அப்புறம் அவங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறது எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பார்க்க எனக்கு பிடிக்கல அப்படின்னா இப்போவே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா இது நான் வந்து உணர்ச்சி பூர்வமாக உணர்வுபூர்வமான ஒரு வீடியோவாக தான் இந்த வீடியோவை நான் கருதுகிறேன். நீங்கள் பிடிக்காட்டி கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிட்டு போனால் இது எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. சரி, ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து நேற்று சொன்ன விஷயம் என்னென்ன தப்புன்னு சொல்லிடுறேன். நான் வந்து நேற்று 40 சிபிஆர்எஃப் வீரர்கள்னு 40 இல்லைங்க, சொல்லப்போனால் கரெக்டாக 44 சிபிஆர்எஃப் வீரர்கள் இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தை சேர்ந்த ஒரு வீரர் இறந்து போயிருக்கான்னு சொன்னால் தவறு. அது வந்து இரண்டு வீரர்கள், ஒன்று வந்து சுப்பிரமணியம், அவர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் சொன்னால், இன்னொன்று வந்து அரியலூரை சேர்ந்த சிவச்சந்திரனுங்கிற ஒருத்தர். சரியா? மூணாவது என்ன, சிபிஆர்எஃப் ஆர்மி ஒன்றுங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன், பட் ஆனால் இது வந்து ரெண்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த கொஞ்சம் மனதை உருக்கக்கூடிய விஷயம்னு சொன்னேன்ல, அவங்க குடும்பத்தார் சொன்னது விஷயம், அதெல்லாம் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு நேற்று சுப்பிரமணியனை பற்றி சொல்லிவிட்டு, அவர் தமிழகத்தை சேர்ந்த அவரை பற்றி அந்த வீடியோ நீங்கள் பார்க்காட்டி கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், மறுபடி போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து யாருன்னா இந்த சிவச்சந்திரன், இவரோட கதையை படிக்கும்போது எனக்கு கண்ணில் நிறையாமல் கண்ணீர் வந்துச்சுன்னு கூட சொன்னோம். அப்படி ஒரு சொல்கிறேன், நீங்களே அதை ஜட்ஜ் பண்ணுங்கள், இது எப்படிப்பட்ட ஒரு கதைன்னு. அதாவது இவர் வந்து லீவ் முடிச்சுட்டு ஒரு லீவ் 45 நாள் லீவ் கேட்டு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்துட்டு போன சனிக்கிழமை தான் மறுபடியும் திரும்பி போயிருக்காரு பணிக்கு. இவர் திரும்பி போகும்போது இவர் மனைவி கையில் வந்து ஒரு ஆண் குழந்தை இருக்குது, 4 மாதம் கர்ப்பிணி. அவங்க அந்த மனைவி வந்து 4 மாதம் கர்ப்பிணி பொண்ணு. சரியா? இந்த மனைவிக்கு இவங்க செத்துட்டாங்கன்னு தகவல் இப்போ வரைக்குமே தெரியாதாம்மா. ஏன் தெரியாதுன்னா உறவினர்கள்லாம் என்னென்னா, ஒரு 4 மாதம் கர்ப்பிணியாக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட போய் நாங்கள் எப்படி இதை சொல்கிறது, அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஒரு குவஷ்சன் மார்க். இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லுங்க பார்ப்போம். அவரோட உறவினர் ஒருத்தர், அவரோட தாய் மாமா தான் நம்ம இவரோட இந்த சிவச்சந்திரன். அவர் சொல்கிறாரு, எங்கள் அக்காவுக்கு வந்து 4 மாதம் கர்ப்பமாக்குறாங்க, கையில் ஒரு ஆண் குழந்தையோடு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் போய் நான் அவங்ககிட்ட எப்படி சொல்லுவேன், எங்களுக்கு நேற்று நியூஸ் வந்தப்போ அரசல் புரசலாக தான் வந்துச்சு, யார் இறந்தாங்கலாம் சரியாக தெரியல, பட் ஆனால் இன்றைக்கி ஓரளவுக்கு கன்ஃபார்மாக வந்திருக்கு, இதை எப்படி நாங்கள் போய் சொல்ல முடியும் அந்த இடத்துல அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேள்விக்கு யாருக்கிட்டையுமே பதில் இல்லை. அதுக்கடுத்து வந்து இந்த சுப்பிரமணியன் சொல்லலை, சுப்பிரமணியனை பாராட்டி நிறைய இதுவும் கவிதைகள் இது எல்லாமே சொல்கிறீங்க. அதோட இந்த சிவச்சந்திரங்கிற ஒரு நம்ம தமிழகத்தை சேர்ந்த இவரையும் நீங்கள் சேர்த்திக்கணும் ஆசைப்பட்றேன். தமிழகத்தை சேர்ந்த மட்டும் இல்லாமல் இந்த 44 சிபிஆர் வீரர்களையும் நம்ம பேசணுமே தவிர, இந்த நேரத்தில் தமிழ்நாடு இந்தியான்னு சொல்லி பிரித்து பார்க்காதீங்க. நம்ம எல்லாம் ஒரே நாட்டை சேர்ந்தவங்கிற ஒரு அந்த ஒரு தேசபக்தி வந்து கண்டிப்பாக இல்லை. 44 வீரர்களுக்காகவும் நம்ம ஏதாவது பண்ணணுங்கிற நினச்சிக்கோங்க. அதுக்காக நான் பழி வாங்க சொல்ல, பட் ஆனால் இதை பொறுத்துட்டு இருக்க வேணாங்கிற. அடுத்து வந்து நான் எனக்கு ரொம்பவே இன்னும் ரொம்ப உருக்குன விஷயம் என்ன தெரியுமா, இதுக்கு வந்து நம்ம செலுத்தின மரியாதைகள் தான். யூபி மாநிலத்தில், அதாவது உத்தரப்பிரதேஷில் ஒருத்தங்க வந்து பிரவீன்குமார்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. இந்த பிரவீன்குமாருக்கு வந்து என்னென்னா, அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி பாம்ப் பிளாஸ்ட் ஆக போதுன்னா, அது ஜஸ்ட் 2 நிமிஷம் முன்னாடி ஃபோன் பண்ணி அவங்க ஒய்ஃப் பேசியிருக்காங்க. ஒய்ஃப் பேசிட்டு ஃபோனை கட் பண்ணியிருக்காங்க, 2 மினிட்ஸ் கழிச்சு கரெக்டாக பாம்ப் பிளாஸ்ட் ஆயிருக்கு. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த நாளே உடனே செய்தி வருது, இந்த மாதிரி அவங்க கணவன் இறந்துட்டான்னு சொல்லி அந்த பெண்ணோட நிலை, அவள நிலை யோசிச்சு பாருங்களேன் கொஞ்சமாவது. சரி, இவங்கெல்லாம் இவ்வளோ தூரம் உயிர்த்தியாகம் பண்ணதுக்கு நான் இப்போ ரொம்பவே பெருமைப்படுற ஒரு விஷயமாக இதில் ஆட் பண்ணி வரணும். அதாவது ராஜ்நாத் சிங், அவர் அந்த மினிஸ்டர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் போய் அந்த இறந்து போன ஒரு வீரரோட உடலை சடலத்தை தன்னோட தோளில் சுமந்துட்டு வந்திருக்காரு. எனக்கு இது ரொம்பவே எப்படி சொல்கிறது, இந்த வீரர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை இதுதான். நம்ம போய் சும்மா அஞ்சலிங்கிற பேரில் போகிறத விட அந்த வீரர்களை ஒரு மிகப்பெரிய தலைவர்கள் தோளில் சுமந்துட்டு வந்து அடக்கம் பண்ணால் இன்னுமே நல்லாயிருக்குமேனு எனக்கு தோணுச்சு பர்சனலாக. ஏன்னா நம்மளுக்காக பாதுகாக்க ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா அவங்களுக்காக நம்ம இவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்கல, ஒன்றும் தப்பு இல்லையே, அந்த மாதிரி தோணுச்சு. அதை அவங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு தான் பண்ணேன், வேறு எதுவும் இல்லை. பட் ஆனால் இந்த இழப்புக்கு நம்ம என்ன பண்ண முடியுங்கிறத வந்து எனக்கு இன்னுமே ஒன்றும் கிளியராக புரியல. நான் வந்து ஒரு சொல்லியிருப்பேன், ஹேஷ்டாக் இது பண்ணுங்கள் இது பண்ணுங்கள், வேறு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருப்பேன். பட் ஆனால் இதுக்கான சரியான பதிலடி என்ன நினைக்கிறீங்க? இதுக்கெல்லாம் காரணம் பாகிஸ்தான் தானா, இல்லை அங்கே இருக்கிற டெரரிஸ்ட்டுகளா? ஏன்னா நேற்று சொல்லியிருந்தேன், ஜெய் முகமது, யூ முகமது, அது தப்புங்க. அது வந்து ஒரு தீவிரவாதியில் ஒரு தீவிரவாத அமைப்பு, ஜெய்ஷ் யூ முகமதுங்கிற ஒரு அமைப்பு தான். இதே பேரில் பாகிஸ்தானில் இன்னும் நிறைய அமைப்புகள், அதாவது டெரரிஸ்ட்கள் இருக்கிறதாகவும் தகவல் வெளிவந்துட்டு இருக்குது. இதுக்கு நிறைய தலைவர்கள் கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க, எதிர்ப்புகளும் தெரிவிச்சிருக்காங்க. பட் ஆனால் வாய்ச்சொல் வந்து ஒரு வீரனுக்கு சரிப்பட்டு வராது. இதை வந்து களத்தில் சந்திக்கும் போது தான் ஒரு மிகப்பெரிய உண்மையை வந்து நம்ம ஒத்துக்க முடியுங்கிற மாதிரியான விஷயமா நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.